வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷேக்ஸ்பியர் சானெட் 18 பார்க்கலாம். இது வந்து அவருடைய சானெட்ஸ்லேயே ரொம்ப பிரபலமான ஒரு சானெட். அவர் மொத்தம் 154 சானெட்ஸ் எழுதியிருக்காரு, அதில் இது 18th சானெட். ஆனால் இது வந்து நிறைய பாடப்பகுதியிலையும் வரும், ரொம்ப அருமையான ஒரு சானெட். அது எப்படி அவர் எழுதியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு நல்லா தெரியும் ஷேக்ஸ்பியர் வந்து 154 சானெட் எழுதியிருக்காருன்னு. அதில் வந்து முதல் சானெட்லேருந்து 126 சானெட் வரைக்கும் அவர் ஒரு ஃபேர் லார்டை பற்றி தான் எழுதுவார். அவர் மேலே அவருக்கு இருக்கிற அன்பும், அவர் வந்து அவர் எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பை வச்சுருக்காருன்றதை பற்றியும். ஆரம்பத்தில் வந்து அந்த ஃபேர் லார்டோட அழகை தான் அவர் வந்து வர்ணிச்சிருப்பார். சானெட் 1-17 பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த ஃபேர் லார்ட் வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கணும், அப்போ தான் வந்து அவரோட அழகு வந்து அவர் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருப்பார். ஆனால் இந்த சானெட் 18 வந்து அவர் என்ன சொல்வார்னா, அதாவது ஷேக்ஸ்பியர் என்ன சொல்வார்னா, உன்னுடைய அழகை நான் வந்து இம்மார்டலைஸ், அதாவது அழிவே இல்லாமல் செய்ய போகிறேன், அது எப்படின்றது தான் இந்த சானெட்டில் அவர் எழுதியிருப்பார். முதல் வரியே வந்து அவர் வந்து அந்த லார்ட் கேல வந்து கேள்வி கேட்குற மாதிரி எழுதியிருப்பார். ஷேல் ஐ கம்பேர் தி டு அ சம்மர் ஸ்டே, அதாவது நான் உன்னை வந்து ஒரு சம்மரோட டேயோட கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருப்பார். இப்போ வந்து சம்மர்னால் கோடைக்காலம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஷேக்ஸ்பியர் இருக்கிறது இங்கிலாண்டில் வந்து கோடைக்காலன்றது ரொம்ப வந்து ஒரு குறுகிய காலமாக தான் இருக்கும். அதை வந்து எல்லாருமே ரொம்ப வரவேற்பாங்க, ஏன்னா அது வந்து அந்த குளிர்லேருந்து ஒரு விடுவிப்பு அவங்களுக்கு தரும், ஒரு சூடு அவங்களுக்கு வந்து இருக்கும், அந்த கதகதப்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் வந்து அவர் என்ன வந்து சொல்வார்னா, நான் உன்னை வந்து கோடை காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்பார். அதாவது ஏன் வந்து அவர் சம்மர்ஸ் டேயோடு கம்பேர் பண்ணுறாரு நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும்னா, ஷேக்ஸ்பியர் வந்து இங்கிலாண்டில் இருக்கார். இங்கிலாண்டில் வந்து சம்மருன்றது ரொம்ப வந்து எதிர்பார்த்து எல்லாரும் ஆவலோடு காத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு சீசன். அடுத்த வரியில் என்ன சொல்கிறாருன்னா, த வாட் மோர் லவ்லி அண்ட் மோர் டெம்பரேட், அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நீ சம்மரை விட இன்னும் அழகு, அது மாத்திரம் இல்லாமல் சம்மரை விட டெம்பரேட்னா ஒரு என்ன சொல்கிறதுனா, டெம்பரேட் ரீஜன்ஸ்னு சில ரீஜன்ஸை சொல்லுவோம், அங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெயில் காலம் இருக்கும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து நீ வந்து அந்த சம்மரை விடவும் ரொம்ப அழகு. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்மரை வந்து நம்ம வார்ம் அப்படி எடுத்துக்கணும், வார்மத் வந்து லவ் அப்படின்றதுக்கு நம்ம கம்பேர் பண்ணுவோம், லவ் ஒரு வார்மத்தான ஒரு ஃபீலிங் தான் சொல்லுவோம். அதனால் இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சம்மரை விடவும் ரொம்ப வந்து அழகானவன், ரொம்ப வந்து விரும்பத்தக்கவன் அப்படின்றாரு. ரஃப் வின்ஸ் டூ ஷேக் த டார்லிங் பட்ஸ் ஆஃப் மே, இப்போ மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஆட்டம் சீசன், நிறைய பட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் சம்மர் சீசனில் என்ன ஆகும்னா, காற்று வந்து வேகமாக அடித்து அந்த பட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஆட்டம் காண்ற மாதிரி செய்யும். அதனால் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, சம்மர் சீசனில் வந்து பூத்திருக்கிற பட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் அந்த ரஃப் வின்ஸால் கஷ்டப்படும். அதே சமயத்தில் அண்ட் சம்மர்ஸ் லீஸ் ஹேத் ஆல் டூ ஷார்ட் டேட், அதே சமயத்தில் சம்மர்ன்றது வருஷத்துலேயே ஒரு குறுகிய காலத்தில் தான் இருக்குது, ஆனால் நீ வருஷம் ஃபுல்லாக அழகாக தானே இருக்கேன்ற அர்த்தத்தில் அவர் இதை சொல்கிறாரு. சம்டைம் டூ ஹாட் த ஐ ஆஃப் ஹெவன் ஷைன்ஸ், ஐ ஆஃப் ஹெவன்றது இங்கே வந்து அவர் சூரிய வெளிச்சத்தை சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சில சமயத்தில் வந்து அந்த சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப வந்து அனலை தரும். And often is his gold complexion dimmed. இங்கும் கோல்டு காம்ப்ளெக்ஷன்றது அவர் சூரிய வெயிலில் தான் சொல்கிறாரு. அதே சமயத்தில் என்ன சொல்கிறார், சில சமயத்தில் ரொம்ப அனலாக இருக்கும், சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிம்மாக இருக்கும், அதனால மேகமூட்டத்தோடு காணப்படும் அது சம்மராக இருந்தாலும். இங்கே என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, ஆனால் நீ அப்படி இல்லை, நீ எப்போதும் ஒரே மாதிரி அழகோடு தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அண்ட் எவ்ரி ஃபே ஃப்ரம் ஃபே சம்டைம்ஸ் டிக்ளைன்ஸ், அதாவது வந்து சம்மர் வந்து ஒரு வாட்டியும் வந்து கொஞ்சம் இறக்கத்தோடு கூட இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். பை சான்ஸ் ஆர் நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ் அன்ட்ரிம்டு, அது இயற்கை, கோடைக்காலன்றது இயற்கைன்றதுனால அது வந்து எந்த விதமான ட்ரிம்மிங்கும், அதாவது வந்து எந்த விதமாகவும் நம்ம அதை மாற்ற முடியாது, இயற்கை எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த ஃபேர் லார்டை பற்றி சொல்கிறாரு. பட் தா ஈட்டர்னல் சம்மர் ஷெல் நாட் ஃபேட், ஆனால் உன்னுடைய அழகு வந்து அழியவே அழியாதுன்னு. இந்த வரியை படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் வயசாக வயசாக ஒருத்தவங்களோட அழகு அவங்கள விட்டு போக தான் போக போகுது. அதே சமயத்தில் மனுஷங்கன்றவங்க வந்து நிரந்தரமானவங்க இல்லை, ஸோ அவங்க இறக்கும் போது அவங்களோட அழகும் அவங்கள விட்டு நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு போக போகுதுன்னு தெரியும். ஆனால் இந்த வரியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் உன்னுடைய ஈட்டர்னல் சம்மர்ன்றது உன்னுடைய அழகு வந்து மறையவே மறையாது, ஷெல் நாட் ஃபேடு, கண்டிப்பாக மறையாது. நார் லூஸ் பொசிஷன் ஆஃப் தட் ஃபேர் தவ் ஓவெஸ்ட், தவ் ஓவெஸ்ட்னா உன்னுடைய அழகு, அது உனக்கே சொந்தமானது, அது உன்னை விட்டு போகவே போகாது. நார் ஷெல் டெத் பிராக் தவ் வாண்டரஸ்ட் இன் ஹிஸ் ஷேடு, மரணத்தால் கூட
உன்னை வந்து உன்கிட்டேருந்து உன்னோட அழகை எடுத்துட முடியாது அப்படின்றாரு. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி இயற்கைக்கு முரணாக இவர் எழுதுறாருன்னு. ஆனால் அடுத்தவரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வென் இன் ஈட்டர்னல் லைன்ஸ் டு டைம் தவ் க்ரோ வெஸ்ட். ஏன்னா ஈட்டர்னல் லைன்ஸ் நான் எழுதுறேன், என்னுடைய கவிதையில் நான் உன்னை பற்றி எழுதுறேன், இந்த கவிதை வரிகள் அழியவே அழியாது, அதனால் இந்த வரிகள் மூலமாக உன்னோட அழகு வந்து எப்போதுமே வளர்ந்துட்டு தான் இருக்குமே தவிர குறையாது, மங்காது, அழியாது. எது வரைக்கும்னா, ஸோ லாங் அஸ் மென் கேன் ப்ரீத் ஆர் ஐஸ் கேன் சி, அதாவது மனிதர்கள் எவ்வளோ காலம் மூச்சு விடுறாங்கன்னு, இந்த உலகத்தில் மனிதர்கள் எவ்வளோ காலம் இருக்காங்களோ, எவ்வளோ காலத்துக்கு அவங்க கண்களால் பார்க்க முடியுமோ, ஸோ லாங் லிவ்ஸ் திஸ், அது வரைக்கும் என்னுடைய கவிதைகளும் வாழும், அண்ட் திஸ் கிவ்ஸ் லைஃப் டு தி, என்னோடய கவிதைகள் உனக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதாவது நீயும் அழியாமல் என்னோடய கவிதைகளும் மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நிலைச்சி நிற்கும், அதே சமயத்தில் இந்த கவரிகள் மூலமாக நீயும் வந்து மனிதர்கள் நடுவில் நிலைச்சி நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் இந்த சோனட்டை முடிச்சிருக்காரு. எவ்வளோ அருமையாக அவர் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். இதுக்கு மேலேயே நீங்களும் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.